நம் தமிழ் சேனல் செய்திகள். சிலைகளை தொடக்கூடாது. ஒருமுறை பயன்படுத்திய மெனுக்கடுகளை மீண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கடுமையான சட்ட திட்டங்களுடன் கோயில் உணவுகளுக்கு ரூல்ஸ் மக்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் நாடு முழுக்க உணவகங்களில் உள்ளே உட்கார்ந்து சாப்பிடும் வசதிக்கு அனுமதி. மேலும் மக்களே, ஜூன் 8ஆம் தேதி முதல் நாடு முழுக்க கோயில், தேவாலயங்கள், மசூதிகள் போன்ற அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் அரசு திறக்க அனுமதி கொடுத்துள்ளது. நீங்கள் எல்லாம் அறிந்ததே. அதற்கான வழிகாட்டுதல்களை 4/6/2020 அன்று இரவு அரசு வெளியிட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளே பிரசாதம் கொடுக்கக்கூடாதாம். பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தம் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அப்புறம் புளியோதரை, அம்மன் கோயிலில் சக்கரை பொங்கல், சில கோயிலில் வெண்பொங்கல், இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதான். தேவாலயங்களில் புனித நீர் தெளிக்கிறது செய்யவே கூடாதான். ஏனுங்க, வயசானவங்க தான் மெயினாக கோயிலுக்கே போவாங்க. 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க கோயில் பக்கமே வரக்கூடாதான். வயசு கம்மியாக இருக்கிறவங்களையும் சுகர் இருக்கிறவங்க வரக்கூடாதான், பிபி ஜாஸ்தி இருக்கிறவங்க வரக்கூடாதான், கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதான், 10 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பிள்ளைங்க வரக்கூடாதான். அப்புறங்க, கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோ பேத்துக்கு தேவையான சானிடைசர் வைக்கணுமா, அவ்வளோ பேத்துக்கு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தெர்மல் ஸ்கேனிங் வைக்கணுமா? இப்படி மத வழிபாட்டு தல நிர்வாகங்களுக்கு கடுமையான கெடுபிடி சட்டங்கள். நீங்கள் கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, எங்கே போனாலும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை காலை சோப்பு போட்டு தண்ணியில் கழுவணுமா? இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சிலைகளை தொட்டு வழங்கக்கூடாதான். அங்கே இருக்க வேத புத்தகங்களை தொடக்கூடாதான். சர்ச்சுக்கு போகிறீங்களா, பைபிளை எடுக்கக்கூடாதான். பள்ளிவாசல் போகிறீங்களா, அங்கேருந்து நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடாது. அறிகுறி இல்லாதவங்க மட்டும்தான் உள்ளே போகணும். அன்னதானம், சமூக இடைவெளி விட்டு வணங்கணும். அதிகமாக கூட்டம் கூட்டுறதை தவிர்க்கணும். நீங்கள் போட்டு போகிற செருப்பை கார்லேயோ ஆட்டோலேயோ போனீங்கன்னா அதுக்குள்ளேயே கழட்டிட்டு போங்க. 2-வீலரில் போகிறீங்களா, அதுக்கு அடியில் கழட்டி விட்டு போங்க. நடந்து போகிறீங்களா, உங்கள் செருப்பை எங்கேயோ கழட்டி விடுங்க. வழிபாட்டு தலங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வழி தனியாக வைக்கணும், வெளியில் வர்றதுக்கு தனியாக வைக்கணும். ஒரே ஒரு வழி தான் இருக்கிற வழிபாட்டு தலங்கள், என்ன செய்யணும் தெரியலங்க. நுழைவதற்கு வரிசையில் நிற்கும்போது எல்லாரும் குறைஞ்சபட்சம் சமூக இடைவெளியை விட்டு நிற்கணும். இப்போ ஹோட்டலில் சாப்பிட போகிறதுக்கும் ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கும் என்னென்ன விதிமுறைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் மிக கடுமையாக தாங்க இருக்குது. மாஸ்க், அதாங்க, முகமூடி போடலைன்னா உங்களை எந்த ஹோட்டலுக்குள்ளேயும் உள்ளே விட மாட்டாங்க. தப்பித்தவிர உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஒரு ஹோட்டலையும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்குங்க. அதாங்க, உள்ளே நுழையும் போதே டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அனுப்புவோம். சானிடைசரில் கை கழுவிட்டு தான் நீங்கள் போகணும். சாப்பிடும்போது சானிடைசர் ஸ்மெல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹோட்டல் பணியாளர்களே, நீங்களும் ஒழுங்காக்கமாக மாஸ்க் மாட்டிட்டு வரணும், கையில் வந்து க்ளோஸ் மாட்டிட்டு வரணும். அப்புறம் ஹலோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நீங்கள் இருக்கிற வேலையை செய்கிறதுக்கே ஆன்லைன்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்கு தேவையான மனித சக்திகள் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சமூக இடைவெளி விட்டு தான் சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ண மெனு கார்டை இன்னொரு கஸ்டமர் யூஸ் பண்ணாத மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மெனு கார்டு நீங்கள் வச்சுருக்கணும். உங்கள் கஸ்டமர் சாப்பிட்டுட்டு கையை துடைக்க துணி கொடுக்காதீங்க. டிஷ்யூ பேப்பர் கொடுக்கணும், அது மிக மிக தரமான டிஷ்யூ பேப்பர் கொடுக்கணும். கஸ்டமரோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு கேமிங் ஏற்பாடு வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் முறையில் பேமெண்ட்டை வாங்குங்க. கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, அதன் மூலமாக மட்டுமே வாங்குங்க. பஃபே சிஸ்டம் இருக்கிற ஹோட்டலில் சமூக இடைவெளியை விட்டு கஸ்டமர் வந்து பஃபே சிஸ்டத்தில் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிற ஸ்விக்கி சொமேட்டோ நிறுவன ஊழியர்களே, நீங்கள் கஸ்டமர் வீட்டு வாசலில் நீங்கள் கொண்டு போகிற பார்சல் வச்சுட்டு வந்துடணும். கஸ்டமர் கையில் பார்சலை கொடுக்கக்கூடாது. ஹோட்டலில் ரூம் சர்வீஸா என்று காமல மொபைலில் ஆர்டரை வாங்கிக்கணும். போதுமான டிஸ்டன்ஸில் தான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். சரிங்க, பார்ப்போம் இதை எல்லா நிர்வாகங்களால் ஃபாலோ பண்ண முடியுதான்னு.